பெண்கள் எழுப்புதல் ஊழியங்கள் வழங்கும் எழுப்புதலின் நேரம். தொடர்புக்கு ஆர் சசிகலா ராஜா, பெண்கள் எழுப்புதல் ஊழியம், கிறிஸ்தியா நகரம், உடன்குடி. 628-203. ஜப உதவிக்கு 9965424244. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே பெண்கள் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகின்றோம். முதலாவது, ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் என்கிற ஒரு பாடலை உங்கள் முன்பாக பாட விரும்புகின்றோம். ஆபிரகாமுக்கு தேவன் அருளி செய்த வாக்கு தத்தம், கடற்கரை திரளான மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் என்பது. ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம், பற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆ, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை நம்பிக்கையாய் வாழ்வோம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, நம்பிக்கையாய் வாழ்வோ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியே தேற்றும் நல்நாதர், போற்றியே பாதம் பணிவோம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியே தேற்றும் அடைக்கலம் பாரினில் அநாதையாவதில்லை. அநாதி தேவனே
அடைக்கலம் பாரினில் அநாதையாவது இல்லை ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆண்டவரும் அருமிரச்சருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட நாம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதில் ஃபோன் நம்பர் தெரிகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. தகப்பன, இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோமாப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நாங்களுமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரே நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவாமுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டாப்பா. அப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவா, நீங்கள் எங்களோடு நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற தேவனப்பா, நீர் மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல, நீ பேசுகிற தேவன் அல்லவா. அதற்காக நாங்களுமே சோத்தரிக்கிறோமாப்பா, நன்றியோடு நாங்களுமே சோத்தரிக்கிறோம். இதோ பேசுகிறீர்கள் நீங்கள், பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி என்னை மறைத்து உன்னுடைய வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. நீங்கள் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3:16 எங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, இங்கு நாம் 2 தெசலோனிக்கேயர் இவ்வாறு வாசிக்கிறோம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்லி அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படியாக சகல விதத்திலும் அவர் சமாதானத்தை என்ன செய்வாராம், அவர் தருவார் என்று சொல்லி. எப்படிப்பட்ட சமாதானம், சகல விதத்திலும் ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சமாதானம் இன்றைக்கு பாருங்க, நம்ம சபைகளுக்குள்ள சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லை. அநேக குடும்பங்களை எடுத்துக்கொள்ளும் போது அநேக குடும்பங்களில் இன்னைக்கு பிள்ளை நிமித்தமாக சமாதானம் இல்லை, கணவன் நிமித்தமாய் சமாதானம் இல்லை, ஒருவேளை மனைவி நிமித்தமாய் சமாதான சூழ்நிலை என்ன செய்யலாம், காணப்படலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், இன்னைக்கு அவர் உங்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்களை நீங்கள் சமாதானமிச்ச சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, சில தலைவர்களுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை, இன்னைக்கு நம்ம தேசத்திலோட சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி நாம் இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானமாக இருக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் பாருங்க, நான் சமாதானமாக நான் வாழ ஆசைப்படுகிறேன்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லுகிற காரியம். அங்கே நம்மில் அநேகருக்கு இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினைகள், அநேக குடும்பங்களில் இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்து போன சூழ்நிலையில் இன்னைக்கு சமாதானமற்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் தேவன் சொல்கிற காரியம், அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இந்த நாளில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எதை நிமித்த நீங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, குடியின் நிமித்தமாக எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலை இருக்கலாம். ஒரு அநேக மனைவிமார்கள் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, என் கணவன் எப்போதும் குடித்துட்டு வருகிறாரே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி ஏன் நான்
வாழுகிறேன், இதை விட நான் மரித்து விட்டால் நல்லதுன்னு சொல்லி அந்த சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் தேவன் சொல்கிற காரியம், இவர் அவர் சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அதன் அப்போஸ்தலர் 9:31 வேதத்தில் வாசித்து பார்க்கும்போதே சபைகள் சமாதானம் பெற்றும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக சபைகளில் பிரிவினைகள், அநேக சபைகளில் சமாதானம் இல்லை, அங்க கூட சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்லுகிற காரியம். சகல வித சமாதானத்தை என்ன செய்வாராம், அவர் கொடுக்கிற தேவன். அவர் வெறும் சமாதானத்தை இல்லை, ஒரு பரிபூர்ண சமாதானம், முழுமையான சமாதானம், இது அறகுற சமாதானம் இல்லை, அவர் முழுமையான சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவன். எரேமியா 33:6 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர் பரிபூர்ண சமாதானத்தை செய்வாராம், வெளிப்படுத்துவார். அங்கே பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் யோவான் 14:20 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, இதோ சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லி அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலக கொடுக்கிற சமாதானம் அல்ல, கத்த சொல்லுகிற காரியம், அவருடைய சமாதானத்தை என்ன செய்வாராம், அவர் கொடுப்பார். இன்றைக்கு நம் உலக சமாதானத்தில் கடந்து போகும்போது நிறைவான காரியங்களை, நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சமாதானத்தை என்ன செய்வாராம், அவர் கொடுப்பார் என்று சொல்லி அந்த சமாதானத்தை கொடுக்கும்போது தான் நம்முடைய குடும்பத்தில் நாம் மகிழ்ச்சியை வாழ முடியும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். உலக சமாதானம் அவர் கொடுக்கிற சமாதானத்தை கேளுங்க. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்படியா சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிறது, ஏன் விடுகிறது, ஏன் இந்த இரவு வருகிறது, இப்படியாக நான் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை ஒரு சமாதானம் வருமா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. அன்பு வாலிப மகளே, உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டு. இன்றைக்கி நான் வெளிப்படையாக நீங்கள் சிரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், எல்லாரும் நினைக்கிறாங்களே, ஆளை போல் நான் சிரித்து கொண்டு வெளியே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஆனால் என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, என் ஆத்துமாவில் ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலைகள் பார்த்து கொண்டு இருக்கலாம். என் தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், ஏதோ சமாதானத்தை கொடுக்கும்படியால் அவர் நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். அதான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி அப்படின் நம்ம இருதயம் கலங்கக்கூடாது, நம்ம எதை குறித்து பயப்படக்கூடாது. ஏன்னா அவருடைய சமாதானத்தை அவர் கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அங்கே வேதத்தில் அவ்வாறு வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி, அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு 11:11 நீங்கள் இடத்துல வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராம். அப்படின்னு அவருடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்வாராம், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படின்னா சமாதானம் கொடுக்கிற தேவன், காரியங்கள் அற்புதங்களை செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லா காரியங்களும் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார், எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம், அவர் சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்போடு நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனால் வசதி வாய்ப்போடு இருக்கிறேனே, ஆனால் இரவு நேரம் ஆகினா நான் இவ்வளோ மாத்திரை போடுகிறேனே, என் பலவீனம் அப்படியே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, இந்த வியாதி நிமித்தமாய் எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி அன்பு தேவனுடைய ஜனமே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் கண்ணீரோடு கூட நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ வசதி இருக்கு, எவ்வளோ தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லையே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே. பாவத்து நிமித்தமாய் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், சில சாபத்தை நிமித்தமாய் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்கிற காரியம், இந்த உலக சமாதானம் இல்லை, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் என் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மனிதர்கள் நாம் எப்படியாவது சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் நாம் விரும்புகிறோம். எப்படியாவது என் வாழ்க்கையில் சமாதானம் வேணும். இன்னைக்கு அநேக மீட்டிங் போகும்போது அநேக சொல்கிற காரியம், எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் வேணும். இன்னைக்கு அநேகர் ஏங்கின்னு இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் வேணும்னு சொல்லி தான்
இருக்கலாம் அப்படிதான் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அன்பு தேவனுடைய ஜனமே நீங்க அந்த சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் இந்த நாள் கடந்து வந்திருக்கிறார் இன்னைக்கு உங்க வீடுகள்ல சமாதானம் இல்ல நான் அந்த இடத்துல வேலை செய்கிறேனே நான் வேலை செய்யற இடத்துல ஒரு சமாதானமே இல்லேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் உபத்திரவத்திலும் மகிழ்ச்சியின் மத்தியிலும் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர் தருகிறார் உங்களுக்கு தருகிறார் எவ்வளவு பாடுகள்ல இருக்கலாம் எவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ பாடுகள்ல உபத்திரவங்கள் கடந்து வரலாம் எதுல வந்தாலும் சரி நீங்க இன்னைக்கு சமாதானத்தை அவர் கொடுக்க முடியாத தேவன் விரும்புகிறார் அவர் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார் அதான் சங்கீதம் 119:165 நீங்கள் வேதத்துல வாசித்து பார்க்கும்போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா அவனை யார் யாரெல்லாம் இந்த வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்தா மிகுந்த சமாதானம் உண்டு அவர்கள் எந்த சொல்லல் சரி அவர்கள் இடற மாட்டார்கள் வேதத்தை நேசிக்கும்போது அவர்கள் இடற மாட்டார்கள் யாராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது ஆனா அவரால் மாத்திரம்தான் நாம் அப்பர்ப்பட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் மூலமாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனாலும் சரி எந்த ஒரு சொந்த பந்தங்களும் சரி யாராலும் சரி சமாதானத்தை கொடுக்கவே முடியாது ஒரே ஒரு காரியம் என் தேவன் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாய் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் தான் என் தேவன் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் எதற்காக உங்களுக்கும் எனக்கும் என் தேவன் சமாதானத்தை உண்டாக்கும் படியாய் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எவ்வளவு தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் இந்த மனிதர்கள் எவ்வளவு தான் நம்ம முயற்சி எடுத்து எப்படியாவது நான் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் நீங்க முயற்சி எடுக்கலாம் இன்னைக்கு அப்படியாக முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கீங்க வேறு வழியில ஏதாவது ஒரு வழியில குறுக்கு வழியில போனா கூட எனக்கு ஒரு சமாதானம் வருமா என்று சொல்லி அந்த சூழ்நிலைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே முடியாது அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் நிம்மதியை கொடுக்கவே முடியாது அவரால் மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் நீங்கள் விசுவாசிங்க ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு கண்ணீரோடு கூட பாடுகளோடு கூட சில உபத்திரங்களோடு கூட என் பிள்ளை நிமித்தமா என் பெண் பிள்ளை நிமித்தமாக எனக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் அன்பு தேவனுடைய ஜனமே கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியா இந்த நாளில் அவர் கடந்து வந்திருக்கிறார் ரோமர் 5:1 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்தின் மூலமாய் நாம் சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அங்க பாருங்க வேதம் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டுள்ளது அவர் சமாதான பிரபு என்று சொல்லி ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா என்று சொல்லி வேதம் அவ்வாறு சொல்லுகிறது இன்னைக்கு ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அப்படின்னா பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படியா இருக்குமா பெரிதா இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய சமாதானம் எப்படியா இருக்கிறது ஒரு பெரிதா இருக்கிறதா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் இருக்கிறதா நம்ம கணவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறதா நம்ம சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அதான் எபேசியர் 2:17 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை என்ன செய்தாரா சுவிசேஷமாக அறிவித்தார் நீங்கள் தூரத்தில் இருக்கலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்க எங்கே இருந்தாலும் சரி அவர் எப்படியாக சுவிசேஷம் அறிக்க முடியாய் சமாதானத்தை சுவிசேஷமாக என்ன செய்தாரா அறிவித்தார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் அநேக காரியங்களில் நாம் சமாதானத்தை இழந்த சூழ்நிலை இருக்கலாம் இன்னைக்கு அநேக காரியங்களில் நீங்கள் ஆரம்ப நாட்களில் நீங்கள் சமாதானமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் நீங்கள் பிரிவினை நிமித்தமாய் நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம் அன்பு தேவனுடைய ஜனமே கத்தட்ட கேளுங்க ஆண்டவரே இந்த பிரிவினை மாறட்டாண்டவரே எனக்குள்ள சமாதானம் இல்லையே என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலை இருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அவர் சமாதானம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த சமாதானம் எது நிமித்தமாலாம் நம்முடைய சமாதானம் குலைக்கப்படுகிறது அநேக காரியங்களை சொல்லலாம் ஒரு காரியம் சொல்லும்போது இன்னைக்கு பொறாமை நிமித்தம் சமாதானம் குலைக்கப்படுகிறது இன்னைக்கு அநேக குடும்பங்களில்
या उंगल्ड तनिपट्ट वाळ्क्कैल या समाधानम् कुलैक्कपडुगिरदु इन्नैक्कु पोरामै निमित्तम् इदोरु पोरामै निमित्तमाय समाधानम் कुलैक्कपडलाम் वेदत्तिल अप्पडि नाम नरैय कारियंगळै सोल्ल मुडियुम் पारुंग याकोबुक्कु 11 कुमारर्गळ् इरुंदार् एन्नु सोल्लि एल्लात्तैयुम் तेरियुम் अदिल ओरु कुमार एल्ला कुमारै काट्टिलुम் अंद याकोबु योसेप्पिन् मीदु अधिकमाय अन्पु काट्टिनान् एन्नु सोल्लि वेदत्तिल वासिक्किरोम் आना अन्पु काट्टियदाल் अवनुडैय सहोदरन् अंद योसेप्पु एन्नु सेय्रांग பகைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் திருமகன் சொப்பனம் கண்டான் अनेक காரியங்கள் சொல்லும்போது இன்னும் அதிகமா என்ன செய்தார்கள் பகைத்தார்கள் இன்ன அதிகமாய் முன்ன இருந்ததை காட்டிலும் இன்ன அதிகமா என்ன செய்தார்கள் பகைத்தார்கள் அவர்கள் பொறாமையினால் சமாதானத்தை இழந்து தன் சகோதரனை என்ன செய்தார்கள் அவர்கள் அந்நியருக்கு வெற்று போட்டார்கள் பாருங்க இந்த குடும்பத்தில் சமாதானம் இருந்திருக்குமா பொறாமை நிமித்தமாய் அங்க சமாதானம் இழந்த சூழ்நிலை பாருங்க அப்படியாக இன்னைக்கு எது நிமித்தமாய் சில பொறாமை நிமித்தமாய் குடும்பங்களை நீங்க உள்ள இருக்கலாம் யாருக்கு தெரியாம இன்னைக்கு பொறாமை நிமித்த நீங்க இருக்கீங்களா பொறாமை நிமித்தம் நீங்க சமாதானம் இல்லாத சூழலில் இருக்கலாம் தேவன் சொல்லி இரு காரியம் ஆனா இந்த பொறாமை எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொல்லி பாருங்க அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா அதை கண்டு நாம் பொறாமை படக்கூடாது நாம் சமாதானத்தை இலக்கு நேரிடும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா நீங்க என்ன சொல்லுங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க பிறரை வாழ்த்துங்க கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் இன்னைக்கு ஏன் சமாதானம் குலைக்கப்படுகிறது அம்மா பொறாமை நிமித்தம் சமாதானம் குலைக்கப்படுகிறது அதே போலதான் பெருமை இன்னைக்கு சில காரியங்களை நமக்குள்ள பெருமை இருக்குது இந்த பெருமை நிமித்தமா கூட சமாதானம் இல்லாத சூழ்நிலை பாருங்க பெருமை நிமித்தம் இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்கலாம் குடும்பத்தை குறித்த பெருமை ஜாதி குறித்த பெருமை உலக காரியங்களை குறித்த பெருமைகள் இருக்கலாம் இந்த பெருமைகள் சமாதானத்தை இலக்கு செய்கிறது பெருமை நிமித்தம் என்ன பெருமை இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு பெருமை இருக்கிறதா அந்த பெருமை நிமித்தமாக உங்க வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க தொழில் காரியத்துல சமாதானத்தை இழந்து நீங்க இருக்கலாம் கடன் பிரச்சனை நிமித்தமாய் சமாதானமில்லாத சூழலில் இருக்கலாம் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார் எப்படியாக நமக்குள்ள பெருமை இருக்க கூடாது ஏனென்றால் வேதத்துல வாசிக்கிறோம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அங்க பாருங்க அங்க தானியேல் 4 அதிகாரத்தில் வேதத்துல வாசித்து பார்க்கும்போது 30 ல இருந்து 32 வரை நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது அங்க நேபுகாத்நேச்சாரை குறித்து நான் வேதம் தெளிவா சொல்கிறது அவன் சொல்கிற காரியம் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அங்க கூறியதால் அவன் ராஜ்யபாத் என்ன செய்தான் அவன் இளந்தான் என்று சொல்லி அங்க வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அவன் மிருகங்களோடு என்ன செய்தான் அவன் சஞ்சரித்தான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி ராஜாவேகே நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி சென்று சொல்லி அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் என்ன செய்தானா அவன் புல்லை மேய்ந்தான் என்று சொல்லி பாருங்கங்க பெருமை நிமித்தமாய் அவனுக்கு நடக்கக்கூடிய காரியம் இன்னைக்கு ஏன் நமக்கு சமாதானம் இல்லை ஏதாவது ஒரு பெருமைகள் இருக்கிறதா என்னை காண்டிட்டு சொல்லுங்க அந்த பெருமைகள் வேண்டாண்டவரே எல்லா காரியங்கள் சரி நீங்க உங்களை தாழ்த்துங்க நீங்க தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க நீங்க தாழ்மையாய் நடந்து கொண்டு நீங்க நல்ல வேதத்தை வாசிங்க ஏனா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டுனு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை வாசிக்கிறமோ அந்த அளவுக்கு நீங்க தேவனை அறிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு நீங்க தேவனை அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்பனா ஒரே காரியம் நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அப்பனா அங்க பெருமை நிமித்தமாய் சமாதானம் இல்லாத சூழ்நிலை அடுத்த கோபத்தி நிமித்தம் பாருங்க சிலருடைய கோபத்தி நிமித்தம் பாருங்க எப்ப பார்த்தாலும் யார சிலரை பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க கோபப்பட்டு கொண்டு இருப்பாங்க கோபத்தி நிமித்தம் சமாதானம் குலைக்கப்படலாம் என் பிள்ளை எவ்வளோ கோபப்படுறானே எவ்வளோ நான் சொல்லி பார்த்தா கேட்கலன்னு சொல்லி என் கணவன் கோபப்படுறாரே என் மனைவி கோபப்படுறாள் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவில்லைன்னு சொல்லி நீங்கள் அந்த சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் எந்த சூழ்நிலை சரி பாருங்க கோபத்தி நிமித்தம் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை அநேக குடும்பங்களை பிரிவினைகள் ஏன் தெரியுமா அந்த கோபத்தி நிமித்தம் சில காரியங்களை விட்டு கொடுக்குற தன்மை இல்லை கணவனுன்னு சொன்னா மனைவிக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்ல மனைவி எது சொன்னா கணவனுக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்ல இன்னைக்கு கோபத்தி நிமித்தம் சில குடும்பங்களை சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் கோபத்தி நிமித்தம் சமாத
இல்லாத சூழ்நிலை, கோபத்தின் நிமித்தமாய் எவ்வளவு பேர் தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க தெரியுமா? இந்த கோபத்தை விட்டு வெளியே வாங்க. அண்ணன், இந்த கோபம் எனக்குள்ள வேண்டாமான்னு சொல்லி சொல்லி பாருங்க. இந்த கோபத்தின் நிமித்தம் நம்ம சமாதான குலைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அங்கு வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் நீங்கள் 4 அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, இங்கே 4 to 9 வசனங்களை வேதத்தைகள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, அந்த காயின் ஆபிலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு காயின் வந்து நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக என்ன செய்தான்? அவன் கொண்டு வந்தான். அங்கு காயின் ஆபில் வந்து தன் மந்தையின் தலையீச்சை, அவன் என்ன செய்தான்? முதலாவது மந்தையின் தலையீச்சை ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்தான்? அவன் கொண்டு வந்தான் சொல்லி இங்கு ரெண்டு காரியம் ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் கர்த்தர் ஆபிலின் காணிக்கை என்ன செய்தார்? அங்கீகரித்தார். அங்கு காயின் காணிக்கை என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. இதன் நிமித்தமாக அங்கு காயினுக்குள் என்ன செய்து கோபம் வந்தது, அங்கு எரிச்சல் வந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதனால் காயின் அவன் மீது கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து ஆபேல் என்ன செய்தான்? அவன் கொலை செய்தான். ஆபேலை கொலை செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அப்படின் கோபத்தின் நிமித்தமாய் அந்த பாருங்க, இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கொஞ்ச நேரம் அங்கே யோசித்து பார்த்துருந்தா அந்த சூழ்நிலை நடந்து இராத சூழ்நிலை இருந்திருக்கலாம். சில கொஞ்ச நேரம் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கோபம் வருகிறத அவங்களை அடக்கி கொண்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் தான், ஒரு செகண்ட் தான் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது அந்த கோபம் மாறிவிடும். இன்னைக்கு கோபத்தின் நிமித்தமாக நம்முடைய சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு சமாதான இல்லாத சூழ்நிலை கோபத்தின் நிமித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கோபத்தை எடுத்து போடுங்கப்பா, நான் எவ்வளோ தான் நினைக்கிறேன் கோபப்படக்கூடாது, நான் சாந்தமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்க குலைக்கப்படலாம். அங்கு பாருங்க, 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கு எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி குறித்து சொல்லப்பட்டுள்ளது. எலிசா வந்து அங்கு நாகமானுக்கு சுகத்தை கொடுக்கிறது, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் அந்த எலிசா மூலமாக. ஆனால் அவன் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ளும்படி அங்கு சொல்லும்போது கூட அவன் காணிக்கைன்னு தட்டுதல் பண்ணிவிட்டான். அவன் வாங்கலை. ஆனால் வாங்காததை அவன் எலிசான் வேலைக்காரன் கேயாசி என்ன சொந்த பண ஆசை நிமித்தமாக அப்பேற்பட்ட வாங்கினான் என்று சொல்லி அதற்கு உடன்பட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதன் நிமித்தமாக தான் நாகமாண்டவன் அவன் பணம் வாங்கியதால் அவனை குஷ்டம் பிடித்ததுன்னு சொல்லி பாருங்க, அவனை அவன் சந்ததியும் பிடித்தது. அங்கே சமாதானம் இல்லை. எப்படியாக அந்த பண ஆசை நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தின் இச்சை நிமித்தமாய் இன்னைக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஏதாவது பிறருக்கு நீங்கள் அநியாயம் செய்கொண்டு மற்றவர்களை பணத்தை ஏமாற்றி கொண்டு வைத்து வைத்திருக்கலாம், வீடுகளில் வைத்திருக்கலாம், அப்படியே சமாதானம் வச்ச சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது நிமித்தமா நீ சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். பாருங்க, அநேகருக்கு வேதாந்தத்தில் நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அநேகருக்கு சமாதானம் இல்லை சூழ்நிலை. இன்னைக்கு பாவத்தின் நிமித்தமாய் சில பாவத்தின் நிமித்தமாக வெளியே சொல்ல முடியாம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. சில பாவத்தின் நிமித்தமாய் சமாதான இல்லாத சூழ்நிலை நீங்க இருக்கீங்க, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அதே போலதான் இந்த பாவம் சமாதானத்தை இலக்க செய்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:2 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன செய்தான்? பிரிவினை உண்டாக்குகிறது. நல்ல ஆண்டவருக்குள்ளே இருப்போம், நல்ல ஐக்கியமாக இருப்போம். ஏதாவது ஒரு அக்கிரமான பாவங்கள் நம்மளை தொடரும் போது அந்த அக்கிரமங்களை உங்களுக்கு தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி சமாதானத்தை இழுக்க செய்கிறது. எப்படியாக? சில அக்கிரமங்கள் நிமித்தமாய் அதாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கமாக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, தான் போன போக்கில் பொல்லாத வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சமாதானம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா எப்படி சமாதானம் உண்டு? நீங்கள் அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் போது, நீங்கள் உறுதியை பற்றி பிடித்து அவரே நம்பிக்கொண்டிருக்கிறபடியால் அவர் உங்களை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ளுவார்.
நீங்கள் அவரை நம்பும் போது, அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கும் போது, அவர் பூரண சமாதானத்துடன் அவர் காத்து கொள்வார். துன்மார்க்கன் அவருடைய அக்கிரமம் பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிர்களை என்ன செய்வதா கட்டப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்காதின சுவிசேஷ 7 அதிகாரத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்ணை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்துடைய போ என்று சொல்லி அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு பெண் அவருக்கு முன்பாக வர என்ன செய்யலை, தைரியம் இல்லை. அங்கே வேதத்தில் வாசிக்கிற அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது, நீ சமாதானத்துடைய போ என்று சொல்லி. அங்கே லூக்காதின சுவிசேஷம் 7 அதிகாரத்திலிருந்து நீங்கள் 36 வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, அவர் பரிசேயின் வீட்டிற்கு என்ன செய்தார், அவர் சென்றாராம். பரிசேயின் வீட்டிற்கு சென்றார், விருந்திற்கு செல்பவரை வரவழைத்து கால்களை கழுவ தண்ணீர் வார்த்து அங்கு எண்ணெய் பூசி விருந்தளிப்பது யூதருடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் சீமோன் இவைகளில் ஒன்றையாயிலும் செய்யவில்லை. ஆனால் அவன் செய்ய தவறியதை அந்த ஊரில் பாவியான ஒரு பெண் என்ன செய்கிறாள், அவள் செய்கிறாள். இயேசுக்கு முன்பாக வர தைரியமில்லை, பாவத்தின் நிமித்தமாய் அந்த பெண்ணுக்கு முன்பாக வர தைரியமில்லை. அங்கு வேதத்தை அவ்வாறு வாசிக்கிறோம், பின்னாக நின்று அழுது கொண்டிருக்கிறாள். பின்னாக இதே சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், முன்பாக வர நான் யாரு முன்பதாகவும் இந்த பாவத்தின் தான் வர முடியவில்லைன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இந்த பெண் அப்படியா தான் இயேசுக்கு முன்வர கூட அவள் தைரியமில்லை, ஏனென்றால் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவள் பின்னாக நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் அங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி பாருங்க. அந்த இடத்துல பின்னாடி நின்று அவள் அழுது கொண்டிருக்கார். ஆண்டவர் அந்த சகோதரிக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, ரகசியமான பாவங்களுக்கு நீங்க அடிமைப்பட்டு இருக்கலாம், இந்த பாவத்தை என்னால் சொல்ல முடியவில்லை, அன்பு வாலிப மகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இந்த பாவத்தை தாயோட சொல்ல முடியலையே, என் தகப்பன் சொல்ல முடியலையே, எனக்கு ஒரு விடுதலை உண்டானு சொல்லி இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்த தேவன் சொல்லுகிறார், நீங்க ஆண்டோட சமத்துல அழுங்க, நீங்க ஆண்டோட சமத்துல கண்ணீர் வடிங்க, ஆனந்த பாவத்தை விடுதலை தாங்க ஆண்டவரே, நான் எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லையே, யாருக்கு தெரியாம இந்த ரகசிய பாவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோட என்ன செய்வார், சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆவின் கனிகளை ஒன்று தான் நிறைய காரியங்கள் சொல்லப்படுது, அதில் ஒரு காரியம் சமாதானம் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். எது நிமித்தமாக நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்க, வியாதி நிமித்தமாய் சில பலவீனத்து நிமித்தமாய் நீங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து போயிருக்கீங்களா, தேவனைக்கு சமாதானத்தை கொடுப்பார். கடன் புரட்சி நிமித்தமாய் இவ்வளோ கடன் இருக்கிறதே என்னால் வெளியே வர முடியலையே, என்னால் மீள முடியலன்னு சொல்லி அன்பு சகோதரர்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் சமாதானத்தை கொடுக்க முடியாதான், அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார், ஏனென்றால் அவருக்கு சமாதான கர்த்தர் என்று பெயர். இன்னைக்கு அநேக பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் தான் ஒரு பெயர் சமாதான கர்த்தர் என்று சொல்லி, அதான் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படியா கர்த்தர் நாள் எதிர்பார்க்கிறார். அப்படியே நாம் செபிக்க போகிறோம், அப்படியே நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பன், இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோமாப்பா, நன்றி செலுத்திறோம் ஆண்டவரே. பலப்படுத்துகிற தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோமாப்பா, நன்றி. இந்த உள்ளத்தோடு நாங்களுமே சோத்துறோம் ஆண்டவரே. இந்த பேசின வார்த்தைக்காக நாங்களுமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் ஆண்டவரே பேசின வார்த்தைகளை நினைத்தாண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை நீங்கள் கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த நாளில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை என்று சொன்னீங்களாண்டவரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே யார் யாரெல்லாண்டவரே ஜெபித்து கொண்டிருக்காங்களாப்பா, எனக்கு ஒரு சமாதானம் உண்டா என்று சொல்லி ஆண்டவரே சூழ்நிலை ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா நீங்க சமாதானத்தை நீங்க கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே பிரிவினை நிமித்தமாய் சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிரிவினை ஆவிகள் வெளியேறும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு விளையாண்டவரே பொறாமை நிமித்தமாய் பெருமை நிமித்தமாய் பா சில கோபங்களை நிமித்தமா ஆண்டவரே சமாதான இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நீங்கள் கடந்து சென்றாண்டவரே சமாதானத்தை நீங்கள் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா ஒரு பரிபூர்ண ஆண்டவரே பரிபூர்ண சமாதானத்தை நீங்க கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சகலவித சமாதானத்தையும் தேவ நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்பா நீ கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு விளாண்டரை குடிப்படக்கிறதுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறப்பா இயேசுவை நாமத்தினால் இன்னைக்கு அநேக குடும்பங்களப்பா குடி நிமித்தமாய் ஆண்டவரே சமாதானம் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவரே இயேசுவை நாமத்தினால் நீங்க சமாதானத்தை கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இழந்து போன சூழ்நிலையில் ஆண்டவரே ஒரு விளாண்டரை சொத்துக்களை இழந்து போன சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே இது நிமித்தமா சமாதான சூழ்நிலை இருக்கலாம் ஆண்டவரே நீங்க சமாதானத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை இழந்தது நிமித்தமாய் ஆண்டவரே சமாதானம் பெற்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆண்டவரே இயேசுவா நீங்க சமாதானத்தை கொடுக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பணிபுரியிற இடத்துல ஆண்டவரே வீடுகள் ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சிலர் பாவத்தை நிமித்தமாய் சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இருக்கலாம் இயேசுவி நாமத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே வியாதி நிமித்தமாய் சில பலவீனங்கள் நிமித்தமாண்டே சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுவி நாமத்தை சமாதானம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா அவனுடைய கர்த்தரை நான் ஒப்பு எடுக்கிறேன் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசுவா அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மீண்டுமா என்றே கடன் பிரிச்சு நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டே தொழிலை இழந்து போய் ஆண்டவரே சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கலாப்பா நீங்க தொழிலை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வழி வாசலை திறந்து கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ செய்கிறதுக்காகவே சோத்தர் ஆண்டவரே உம்முடைய கர்த்தரை நான் ஒப்பு எடுக்கிறேனாப்பா நான் பிரஜமான உழைக்கரை கடமை செய்து என்னுடைய மகிமை உமக்கே நான் செலுத்துகிறேன் நீங்க மகிமைப்படுங்க ஆளுகை செய்யுங்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் அநேக நிகழ்ச்சியை பார்த்து இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆமேன் பெண்கள் எழுப்புதல் ஊழியங்கள் வழங்கும் எழுப்புதலின் நேரம் தொடர்புக்கு ஆர் சசிகலா ராஜா பெண்கள் எழுப்புதல் ஊழியம் கிறிஸ்தியா நகரம் உடன்குடி 628-203 ஜப உதவிக்கு 9965-424244